ஹாகைஸ், ஏஷியன் கபடி சாம்பியன்ஷிப் 2023 இன்னும் ஒரு சில நாட்களில் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்திய டீமோட ஸ்குவாட் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. என்னதான் பர்தீப் நர்வால், மணிந்தர் சிங் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இல்லைனாலுமே இந்த டீம் நல்ல டீமாக தான் இருக்குது. இந்த டீம்ல இருந்து யார் யாரெல்லாம் ஸ்டார்டிங் செவனில் பிக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஸ்டார்டிங் செவன் தான் கண்டிப்பாக அங்கேயும் இருக்கும். ஸோ யார் யாரெல்லாம் டீமில் இருப்பாங்க, யார் யாரெல்லாம் டீமில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் ரீசனோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ரைடர்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாகவே செலக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு யார் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். பவன்குமார் ஷராவத் இருக்காரு, அர்ஜுன் தேஸ்வால் இருக்காரு, நவீன் எக்ஸ்பிரஸ் இருக்காரு, அண்ட் அஸ்லாம் அனந்தர் இருக்காரு, மோஹித் கோயத் இருக்காரு, சச்சின் தன்வர் இருக்காரு. இந்த ஆறு பேருமே ப்ராப்பர் ரைடராக இந்தியன் டீமில் இருக்காங்க. இதில் இருந்து மூணு பேர்த்த செலக்ட் பண்ணணும்னா முதல்ல சொன்ன மூணு பிளேயர், அதாவது நம்ம பவன்குமார் ஷராவத், அர்ஜுன் தேஸ்வால் அண்ட் நவீன் எக்ஸ்பிரஸ் இந்த மூணு பேர்த்தையும் தான் செலக்ட் பண்ண போறாங்க. கண்டிப்பா இந்த மூணு பிளேயர் தான் இருப்பாங்க. பவன்குமார் ஷராவத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கண்டிப்பா அவர் எல்லா போட்டிகளையும் இருப்பாரு. அவர் சொதப்பினாலும் சரி கண்டிப்பா டீம்ல இருப்பாரு. அதே சமயம் நம்மளோட அர்ஜுன் தேஸ்வாலோ இல்லை நவீன் எக்ஸ்பிரஸோ ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தர் ரொம்ப மோசமாக சொதப்புனாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அஸ்லாமின் அந்தரோ, மோஹித் கோயத்தோ இல்லை சச்சின் தன்வரோ உள்ள வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. கண்டிப்பாக அவங்க சூப்பர் சப்பாக உள்ள வருவாங்க. ஸ்டார்டிங் செவனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பவன், அர்ஜுன் அண்ட் நவீன் இந்த மூணு பிளேயருமே இருப்பாங்க. மேபி அதற்கப்புறம் ஏதோ பிளேயர் சொதப்புனா அர்ஜுன் தேஸ்வால் இல்லை நவீனை தூக்கிட்டு நம்மளோட அஸ்லாமின் அந்தரா உள்ள கொண்டு வருவாங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படியே டிஃபென்ஸ் பக்கம் வரலாம். டிஃபென்ஸும் கொஞ்சம் ஈஸியாகவே செலக்ட் பண்ணிடலாம். பட் நீங்கள் கவர் பொசிஷனில் மட்டும்தான் சின்ன பிரச்சனை இருக்க போகுது. அதாவது சுனில்குமாரை செலக்ட் பண்ணுவாங்களா இல்லை சுர்ஜித் சிங்கை செலக்ட் பண்ணுவாங்களா, இந்த ஒரு கேள்வி கண்டிப்பாக எழும்புது. என்னோட ஒப்பீனியன், கண்டிப்பாக சுனிலை தான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா மேக்ஸிமம் அவர் தான் கேப்டனாக இருப்பார். அவர் கேப்டனாக இல்லைனாலுமே சரி இங்கே சுனிலை தான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா சுர்ஜித்தோட ஃபார்ம் அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சுர்ஜித் தேவையில்லை இந்தியன் டீமுக்கு. வர பெஞ்சிலேயே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரை உட்கார வைக்கிறது நல்லது. சுனில்குமார் நல்லாவே பண்ணியிருந்தார் பிகேஎல் சீசனாக இல்லை. இங்கேயும் ஒரு கேப்டனாக நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். கேப்டனாக இல்லைனாலுமே கண்டிப்பாக நல்லா பண்ணிடுவார். ஆனால் அதே மாதிரி லெஃப்ட் கவர் பொசிஷனுக்கு பர்வேஸ் பேஸ்வால் அப்படிங்கிற பிளேயர் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இவர் தான் இருப்பார், வேறு ஆப்ஷனும் இங்கே பெருசாக கிடையாது. ஸோ கவர் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் கண்டிப்பாக பர்வேஸ் அண்ட் சுனிலோட காம்போவோ தான் இந்தியன் டீம் போவாங்க. மேபி சுனில்குமார் ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ் இந்த ட்ரைனிங் செக்ஷன்லையும் ப்ராக்டிஸ் எல்லா இடத்துலையும் கொடுத்து மேட்சஸ்லையும் கொஞ்சம் சொதப்புனார்னா அடுத்தடுத்த போட்டிகளில் சுர்ஜித் உள்ளே வரலாம். ஸோ அப்படி கார்னர் பொசிஷன் பக்கம் வந்தோம்னா இந்த கார்னர் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பெருசாக பிரச்சனையே கிடையாது. கன்ஃபார்ம் நம்ம நிதேஷ்குமார் அண்ட் விஷால் பரத்வாஜ் இந்த ரெண்டு பிளேயர் தான் இருப்பாங்க. விஷால் பரத்வாஜும் ரொம்ப மோசமாக பிளே பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல நிதின் ராவலை இறக்குவாங்க. மற்றபடி பெருசாக அவரையும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பெருசாக பிரச்சனை இல்லைங்க. சின்ன சின்ன டீமெல்லாம் ஓட விட்டுடலாம். பட் ஈரான் கூட இந்த டீம் எப்படி பிளே பண்ணுவாங்க அப்படிங்கிறதே தெரியலை. ஏன்னா இந்த ஸ்டார்டிங் செவனை எடுத்து பார்த்தீங்கன்னா பிகேஎல் சீசனில் இல்லை ஒரு சில பிளேயர் மட்டும்தான் நல்லா பிளே பண்ணியிருப்பாங்க, வேறு எல்லாருமே சொதப்பியிருப்பாங்க. முக்கியமாக டிஃபென்ஸ், இதில் இருக்கக்கூடிய நாலு பிளேயருமே எதிர்பார்த்த அளவுக்கு பிளே பண்ணலை சுனிலை தவிர. ஸோ அதே மாதிரி ரைடிங்கில் பவன் பிளே பண்ணலை, ரொம்ப நாள் கழித்து கம்பேக் கொடுக்காரு. நவீன் அண்ட் அர்ஜுன் ரொம்ப பெரிய அளவில் இந்தியன் டீமுக்கு பிளே பண்ணது கிடையாது. பிகேல நல்லா பண்ணியிருக்காங்க, பட் நிறையவே பிகேல நல்லா பண்ண பிளேயர்ஸ் எல்லாருமே இந்தியன் டீமுக்கு நல்லா பண்ணது கிடையாது. ஸோ இவங்க எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இந்திய டீமுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குங்க. அதாவது இந்த ஈரான் டீம் இருக்காங்கல்ல, அவங்க நிறையவே யங் பிளேயரை இந்த டோர்னமெண்ட்ல ட்ரை பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்திருந்தது. அது உண்மையா இல்லையான்னு தெரியல, பட் நிறையவே யங் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அது நடந்தா இந்தியன் டீமுக்கு நல்லது, ஈஸியாவே இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணிடுவாங்க. இல்ல அவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட டீம் இறக்குனாங்கன்னா கண்டிப்பா ஃபைட் பண்ணுவாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்தியன் கபடி டீம் அவங்களோட பெஸ்ட் டீமை செலக்ட் பண்ணியிருக்காங்களாம் கேட்டிங்கன்னா கிடையாது. பட் மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெஸ்ட் டீம் தான். உங்களோட ஸ்டார்டிங் செவனில் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.